வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸில் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற வசதியை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்மளுக்கு ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸில் டிஃபால்ட்டாகவே அவைலபிளாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அல்லது டீனேஜர்ஸ்க்கு வந்து ஐஃபோன் அல்லது ஐபேட் வாங்கி தரோம் அப்படின்னா ஃபேமிலி ஷேரிங் வழியாக நம்ம இந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர்ஸையும் ஸ்க்ரீன் டைமில் இருக்கக்கூடியதும் வந்து பயன்படுத்திக்கலாங்க. பேசிக்காக ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஃபோன் அண்ட் ஐபேட்ல இண்டிவிஜுவலா நம்ம பயன்படுத்தும் போது நம்ம என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம், அண்ட் நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் மாதிரி இந்த டவுன் டைம் ஃபீச்சர்லாம் பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் பயன்படுத்தணும், அண்ட் இந்த ஆப் லிமிட் இந்த மாதிரி ஃபீச்சரை பயன்படுத்தி சில வசதியை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது எல்லாம் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் எந்தெந்த கண்டென்ட் வந்து அக்ராஸ் த சிஸ்டம் ஐஃபோன் அண்ட் ஐபேட் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம வந்து கண்டென்ட் அண்ட் பிரைவசி அப்படிங்கிற செக்ஷன்ல டிசைட் பண்ண முடியுங்க. ஸோ இதுல நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸ் வந்து ஐபேட்ஸ் கொடுக்கும் போது அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் பிரவுஸ் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதையும் பயன்படுத்துறதையும் அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன் டைம் வசதி பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ செட்டிங்ஸ்ல நீங்க லேட்டஸ்ட் iOS வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் குள்ள வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க லெஃப்ட்ல ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபேட்ல அவைலபிளா இருக்குங்க. பை டிஃபால்ட் இந்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா டர்ன் ஆஃப்ல தான் இருக்கும். நீங்க வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி டர்ன் ஆன் பண்ணும் போது இந்த ஸ்கிரீன் டைம் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதை உங்களுக்கு இங்க காமிச்சிருவாங்க. நம்மளோட ஐபோன் பேட்டரி ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டடான வீடியோல இந்த ஸ்கிரீன் டைம் வசதி நீங்க பயன்படுத்தலன்னா ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சிலர் நம்மளுக்கு இந்த பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாக்கிறதுக்காகவே இதை பயன்படுத்துவாங்க. அதுக்கு நீங்க செட்டிங்ஸ் பேட்டரி செக்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டா போதுங்க. இந்த ஸ்கிரீன் டைம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணும். ஒவ்வொரு வசதியை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா பேட்டரி கன்சம்ஷன் இருக்கும். பட் ஐபேட் மாதிரி டிவைஸ்ல உங்களுக்கு லார்ஜர் பிகர் பேட்டரி இருக்கக்கூடிய டிவைஸ்ல இந்த பேட்டரி கன்சம்ஷன் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம இதனால பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால So every week நீங்க என்னென்ன ஆப் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற டீடைல்டு ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். உங்களோட குழந்தைங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பத்தி ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க ஃபேமிலி ஷேரிங் எனேபிள் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ஐபோன்ல இருந்துட்டே நீங்க பாத்துக்க முடியும். ஒவ்வொரு தடவை உங்களோட ஐபேட நீங்க எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஈவன் நீங்க வேற கண்ட்ரியில இருக்கீங்க, வேற ஊருக்கு போறீங்க அப்படின்னா கூட அவங்க என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்றாங்கன்னு ஒரு கிளான்ஸ் ஒரு மானிட்டரிங் வந்து நம்ம அவங்கள பண்ணிக்க முடியும். சப்போஸ் தேவையில்லாத கண்டென்ட் வியூ பண்றாங்கன்னா அதை பிளாக் பண்ணிட்டு ஃபர்தர் அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்றதுக்கும் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் டர்ன் ஆன் ஸ்கிரீன் டைம் அப்படினு கொடுக்கறேன். அதுல பாத்தீங்கன்னா செட்டப் விசார்ட்லயே அவங்க கேட்கக்கூடிய விஷயம் இது உங்களோட ஐபேடா இல்ல உங்களோட சைல்டோட ஐபேடா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. நீங்க சைல்டுக்கு கொடுக்கறீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க சைல்ட் அப்படினு சொல்லி தான் செலக்ட் பண்ணனும். சோ தட் அவங்க அதுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க காமிப்பாங்க. சோ திஸ் இஸ் மை ஐபேட் அப்படினு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் கொடுக்கறேன். திஸ் இஸ் மை சைல்ட் ஐபேட் அப்படினு கொடுத்தனா என்னோட ஆப்பிள் ஐடியோட கனெக்ட் ஆயிருக்கிற என்னோட போன்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் டைம்ல ஃபேமிலி ஷேரிங் எனேபிள் பண்ணனதுல இன்னும் எனக்கு கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா அங்க மாடிஃபை பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்துரும். பை டிஃபால்ட் டாப் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் என்ன மாதிரி ஓவரால் என்னோட யூசேஜ் இருந்திருக்கு அப்படிங்கறத நான் இங்க பாத்துக்க முடியுங்க. ஒவ்வொரு ஆப் பர்டிகுலரா எவ்வளவு நிமிஷம் யூஸ் பண்ணனே அப்படிங்கற கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன டேல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதையும் வந்து பர் டே பர் வீக் அப்படிங்கறதையும் நான் வந்து பாத்துக்க முடியும். இன் கேஸ் நீங்க உங்களோட ஐபோன்ல இருந்து பாக்குறீங்கன்னா இங்க டாப் ரைட் கார்னர்ல உங்களுக்கு இந்த டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல ஸ்கிரீன் டைம் பயன்படுத்தக்கூடிய டிவைசஸ் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இங்க டவுன் டைம் இருக்கு இல்லீங்களா. ஒரு பர்டிகுலர் ஆப்ஸ் எமர்ஜென்சியை நீங்க பயன்படுத்துறத மட்டும் தான் அலோவ் பண்ணணும், வேற எந்த விதமான அப்ளிகேஷன்ஸையும் பயன்படுத்த கூடாது அப்படின்னா நீங்க இந்த டவுன் டைம் அப்படிங்கிற வசதியை வந்து பயன்படுத்தலாம். நம்மளுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு வசதி இருக்கு பாத்தீங்களா, அதையும் இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்கிரீன் டைம்ல வரக்கூடிய டவுன் டைம் வசதி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எவ்ரி டேவா இல்ல ஒரு பர்டிகுலர் டே இந்த மாதிரி சண்டே மண்டே இந்த மாதிரி டேல இந்த டைம் டு இந்த டைம் மட்டும் இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு செலக்ஷனை வந்து பண்றதுக்கு நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஆப் லிமிட்ஸ் அப்படிங்கிறதுங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம் ஒரு 24 hours அப்படிங்கறத நீங்க இதுல வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ பை டிஃபால்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸுமே இந்த மாதிரி கேட்டகரி செலக்ஷன்ல தான் வந்து பண்ண முடியும். ஆப் டெவலப்பர்ஸ் அவங்க ஆப் ஸ்டோர்ல கொடுக்கும் போதே இது எந்த கேட்டகரிக்குள்ள ஃபிட் ஆகும் அப்படிங்கறதை இங்க சொல்லிருவாங்க. அது இல்லாம நீங்க ஏதாவது வெப்சைட்ஸ் வந்து இன் கேஸ் உங்களோட குழந்தைங்க வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுல போயிட்டு நீங்க ஆட் வெப்சைட் கொடுத்து அந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பேரண்டல் கண்ட்ரோல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் இன் கேஸ் நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணுனது இந்த கேட்டகரிஸ்ல செட் ஆகாது அப்படிங்கறத நீங்க இந்த அதர் அப்படிங்கிற செக்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் அப்படிங்கும்போது இந்த சோசியல் மீடியா ரிலேட்டடான ஆப்ஸ் தான் கிட்ஸுக்கு வந்து நம்ம பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஐபோன்
ஐபேட் எதுவா இருந்தாலும் சோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது எந்தவித சோசியல் மீடியா ஆப்புமே பாத்தீங்கன்னா இந்த ஆப் லிமிட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணிடலாம். சப்போஸ் ஒரு 1 hour தான் வந்து அவங்க பர் டே 24 hours வந்து எவ்ரிடே அப்படின்னு கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து யூஸ் பண்ணணும் 1 hour தான் அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கேட்டகரிஸ் அண்ட் வெப்சைட்ஸ் நீங்க இங்க வந்து ஆட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். இப்ப ஆட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆப் லிமிட் ஆன் பண்றதுக்கு வந்து கேட்கும். இது ஆன் பண்ணினீங்கன்னா சோசியல் மீடியா ஆப்ஸ் ஓவரால இந்த ஐபேட்ல ஆர் ஐபோன்ல நீங்க 1 hour மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அதை நீங்க எப்போ ஓபன் பண்ணினாலும் ஆப் லிமிட் ரீச் ஆயிருச்சு, நீங்க திருப்பியும் அடுத்த நாள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடும். கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 hour 2 hour தான் விளையாடணும். நம்ம குழந்தைங்களை வந்து கம்ப்ளீட்டா கேம்ல இருந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால படிப்படியா குறைக்கிறது ரொம்பவே எஃபிஷியன்டான ஒரு விஷயமா இருக்குங்க. ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா இனிமேல் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தும் போது கூட அவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் லிமிட் பண்ணணும். அவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து விளையாடுறாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் 3 மணி நேரமா ரெடியூஸ் பண்ணுங்க, அடுத்த வீக் அதை 1 மணி நேரமா ரெடியூஸ் பண்ணுங்க. அப்படி படிப்படியா குறைச்சிங்க அப்படின்னா அவங்க அதுல இருந்து வெளியில வரதுக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு ரிகவரி ப்ராசஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து இந்த கம்யூனிகேஷன் லிமிட்ஸ் அப்படிங்கிறதுங்க, இன்கேஸ் இந்த ஸ்கிரீன் டைம் ஃபீச்சர் ஆன்ல இருக்கு அப்படின்னா நீங்க இதுல டிசைட் பண்ணலாம் யாரெல்லாம் இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கிட்ட நீங்க ஐபோனை கொடுத்துருக்கீங்க ஒரு ஐபேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஐ மெசேஜ், ஃபேஸ் டைம் இந்த மாதிரி வசதிகளை பயன்படுத்தி அவங்க யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணலாம். நீங்க கான்டாக்ட் புக்ல இருக்கிறவங்களை மட்டும்தான் பண்ணணும், ரேண்டமா ஒரு நம்பரை டயல் பண்ணி அவங்க பண்ணக்கூடாது, ஒரு இன்கமிங் கால்ல வரத கூட நம்பர்ஸ்க்கு வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க அதை வந்து செட் பண்ணிக்க முடியும். மேலேயே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க உங்களோட போன் கால், ஃபேஸ் டைம், மெசேஜஸ், ஐக்ளவுட் கான்டாக்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த லிமிட் நீங்க செட் பண்றது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் டைம் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்க முடியும். மோர் தென் ஒன் டிவைஸ் நீங்க ஸ்கிரீன் டைம் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து சிங்க் ஆயிக்கும். நீங்க இன்கேஸ் ஐக்ளவுட் ஸ்கிரீன் டைம் ஃபீச்சர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிக்கும். இந்த மாதிரி பிரைவசி ரிலேட்டடான ஃபீச்சர் நீங்க கம்யூனிகேஷன் ரிலேட்டடா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும். ஆல்வேஸ் அலவுட் அப்படிங்கிற செக்ஷன் பாத்தீங்கன்னா இன்கேஸ் அவங்களோட ஐபோன் அல்லது ஐபேட்ல அவங்க எப்பனாலும் போன் மெசேஜஸ் எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தலாம், ஃபேஸ் டைம் பயன்படுத்தலாம், மேப்ஸ் நேவிகேஷனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்க இதுல வந்து கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல எதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆல்வேஸ் அலவுடில் நீங்க இன்கேஸ் அவங்க ஏதாவது மானிட்டரிங் பண்றதுக்கு ஒரு ஆப் ஒரு ஸ்கூல் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ற ஆப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து உங்களுக்கு பைபாஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கான்டாக்ட்ஸ்ல நீங்க எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டீங்க இல்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் கான்டாக்ட்ஸ் மட்டும் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் மத்த எதையுமே கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த செக்ஷன்ல நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஐபேட விட எனக்கு தெரிஞ்ச ஐபோன்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேண்டமா ஒருத்தர் வந்து உங்களோட கிட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த கம்யூனிகேஷன் லிமிட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் அலவுட் அப்படிங்கிற ஃபீச்சர்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அண்ட் பிரைவசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இது தெரியாமையே ஆன் பண்ணி வச்சிருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இது எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இதை ஆஃப்ல வைங்க. இல்லைன்னா நம்மளோட நார்மலா ஐபோன்ல ஐபேட்ல ஒர்க் ஆகிற ஆபரேஷன்ஸோட பாத்தீங்கன்னா இது இன்டர்ஃபியர் ஆகும். அதனால சில வசதிகளை காணும், சில வசதிகள் ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ரெகுலரா நம்மளோட குரூப்லயுமே க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த வசதியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிட்ஸ் டிவைஸ்ல ஐபேட்ஸ்ல ஒரு ஐபோன்ஸ்ல நீங்க பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை கரெக்டாக தெரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா உங்களை ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்மளுக்கே தெரியாம அவங்க நம்மளோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் ஆப்ஸ் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட பேமெண்ட் டீடைல்ஸ், கார்ட் டீடைல்ஸ் ஏதாவது சார்ஜ் வந்து அன்வான்டாக ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த ஆப் இன்ஸ்டலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்ஸ்டாலிங் ஆப்ஸ் வந்து டோன்ட் அலவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்த ஆப் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். இன்கேஸ் நீங்கள் திருப்பி இதை வந்து அலவ் அப்படின்னு எனேபிள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப் ஸ்டோரை கம்ப்ளீட்டாக இதிலிருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்கை பண்ணிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஃபர்தர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்பை வந்து அவங்க டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் நீங்கள் இந்த டெலீட்டிங் ஆப்ஸோட பெர்மிஷனையும் நீங்கள் வந்து அலவ் டோன்ட் அலவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இன் ஆப் பர்ச்சேஸ் அது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு கேம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அவங்க அந்த கேம்குள்ளே போயிட்டு காயின்ஸ், டோக்கன்ஸ், இந்த மாதிரி டைமண்ட்ஸ், ஜெம்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, நம்மளோட கிரெடிட் கார்டில் தான் பில் ஆகுங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்
அவாய்ட் பண்ணுறதுக்காக இன் ஆப் பர்ச்சேஸை கம்ப்ளீட்டாக டோன்ட் அலவ் அப்படின்னு கொடுத்துடலாம். அந்த கேம் வழியாக அவங்க எதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். அடுத்தது பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதை கன்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே பாஸ்வேர்டு கேட்டுட்டு தான் இந்த ஆக்ஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட்டப் பண்ணணும். ஸ்க்ரீன் டைமுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பேக்கில் வந்துட்டு யூஸ் ஸ்க்ரீன் டைம் பாஸ்கோட் அப்படின்னு ஒரு 4-digit பாஸ்கோடை வந்து நீங்கள் செட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா திருப்பி ஐஃபோனை ஒரு ஐபேடை ரீஸ்டோர் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் டைம் பாஸ்கோடை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ரிகவர் பண்ண முடியாதுங்க. உங்களோட ஆப்பிள் ஐடியோட வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஓல்டர் ஐபேட்ஸ் ஐஃபோன்ஸ் எல்லாம் அதில் iOS வெர்ஷன்ஸ் வந்து iOS 14 அண்ட் ஏர்லி இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பிள் ஐடியோட பேர் ஆகிறது வந்து நடக்காது. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் ஸ்க்ரீன் டைம் பாஸ்கோடை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பர்சனலாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணுங்க. கிட்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாத மாதிரி கெஸ் பண்ண முடியாத பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணினீங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சர்வீசஸ், சிஸ்டம் ப்ரைவசி சர்வீசஸ், லொகேஷன் சர்வீஸ் பயன்படுத்தலாமா, காண்டாக்ட் பயன்படுத்தலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட் லொகேஷனில் அலோவில் வைங்க, அப்போ தான் ஃபைன் மை ஃபீச்சர்ஸ் எல்லாமே நார்மலாக ஒர்க் ஆகும். உங்கள் கிட் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் மை ஆப் வழியாக உங்களோட ஐபேடை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் வந்து பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற வசதிகளை வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இன்கேஸ் ஃபோட்டோஸை வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம். நம்ம ஐபேடோட பாஸ்கோடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் இங்கே டிசைட் பண்ணலாம். மொபைல் டேட்டா செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா, பேக்ரவுண்ட் ஆப் ஆக்டிவிட்டீஸ் பெர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் அண்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் யூஸ் ஸ்க்ரீன் டைம் பாஸ்கோர் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அவங்க ஸ்க்ரீன் டைம்குள்ளே வந்தாலும் இம்மிடியட்டாக பாஸ்வேர்டு வந்து கேட்கும், இல்லைன்னா இந்த செக்ஷனையே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ ஒரு நல்ல பேரண்டல் கண்ட்ரோல் வசதியை வந்து உங்களோட டிவைஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த ஷேர் அக்ராஸ் டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஐஃபோன் ஐபேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வசதியை பயன்படுத்தலாம். அண்ட் உங்களோட கிட்ஸோட ஐபேடோட யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களோட ஐஃபோனில் இருந்துட்டே நீங்கள் இந்த சி ஆல் ஆக்டிவிட்டியில் டிவைசஸில் டேப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கும் அந்த ஷேர் அக்ராஸ் டிவைஸ் அப்படிங்கிற டாகல் வந்து ஆனில் இருக்கணும். ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற வசதி நம்மளோட கிட்ஸ் சேஃபாக இன்டர்நெட்டை நம்மளோட ஐஃபோன் அல்லது ஐபேடில் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. அண்ட் எவ்வளோ தான் நம்ம பிஸியாக இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ஆக்டிவிட்டி செக்ஷனை உங்கள் கிட் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அவங்க என்னென்ன வெப்சைட்ஸ், என்னென்ன வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, வெப்சைட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ரிவியூ பார்க்கறதுங்கிறது ரொம்ப கட்டாயமான விஷயம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தர் சஜஷன் பண்ணலாம். எதெல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்க வேண்டாம்னு ஃபில்டரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரிமோட்டில் இருந்துகிட்டே. பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்டர்நெட்டில் அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட ரியல் லைஃபுக்கு, நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃபுக்கு டைரெக்டாக வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த ரீசன்னால இன்டர்நெட்டில் நம்ம ஒரு டிசிப்ளினையும் சில ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னம்னா ரொம்பவே சேஃபான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஐஃபோன் அல்லது ஐபேடில் ஐராபின் ப்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகளுக்கு சிம்பிளாக நீங்கள் இங்கே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஐஃபோன் ஐபேட் பற்றி எந்தவித சந்தேகத்துக்கும் நீங்கள் சிம்பிளாக ஒன் வேர்டில் நம்மளோட சேனலில் சர்ச் பண்ணினீங்க அப்படின்னாவே ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.